திருச்சி மாவட்டத்தில் பிறந்து சமூக பணிகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் ஸ்டேன் சுவாமி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள புள்ளம்பாடி வட்டாரத்தில் உள்ள விறகாலூர் கிராமத்தில் 1937 ஆண்டு ஸ்டேன் சுவாமி எனப்படும் ஸ்தனிஸ்லாஸ் லூர்து சாமி பிறந்தார். 1957 ஆண்டு சேசு சபையில் இணைந்த அவர் 1970 ஆண்டு பாதிரியார் ஆனார். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அவர் மக்கள் பணியாற்றினார். 1975 முதல் 1986 வரை பெங்களூருவில் உள்ள இந்திய சமூக நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இதையடுத்து மீண்டும் ஜார்க்கண்ட் சென்ற அவர் தனது வாழ்வை பழங்குடியின மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக அர்ப்பணித்தார். இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் எல்கர் பரிஷத் வழக்கை விசாரித்த தேசிய புலனாய்வு முகமை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்டேன் சுவாமியை தீவிரவாத தடுப்புச் சட்டமான உப்பா சட்டத்தில் கைது செய்தது. பார்க்கின்சன் எனப்படும் நடுக்கவாத குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஸ்டேன் சுவாமிக்கு தண்ணீர் குடிப்பதற்கான உறிஞ்சு குழலை கூட டலோஜா சிறை நிர்வாகம் தர மறுத்தது. ஸ்ட்ரா பெறுவதற்காக நீதிமன்றத்தை அணுகி ஒரு மாத சட்ட போராட்டத்திற்கு பிறகே தண்ணீர் குடிப்பதற்கான உறிஞ்சு குழலை பெற்றார் ஸ்டேன் சுவாமி. வயது மூப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஸ்டேன் சுவாமிக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டது. மீண்டும் சட்ட போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மும்பையில் உள்ள திருக்குடும்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டேன் சுவாமிக்கு நேற்று வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஸ்டேன் சுவாமியின் ஜாமீன் மனு மும்பை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது சிகிச்சை பலனின்றி காலமாகிவிட்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். அண்மையில் தனது ஜாமீன் மனு மீதான விசாரணைக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் சிறையில் இருந்து ஆஜராகி வாதிட்ட ஸ்டேன் சுவாமி தனது உடல்நிலை மோசமடைந்து கொண்டே செல்வதால் சிறையிலேயே இறந்துவிடும் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறியபடியே சிறை காவலிலேயே அவரது மரணம் நிகழ்ந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.